ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இரண்டாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் சிறிய உருவம் பெரிய உலகம் இந்த பாடத்தை நாம் இப்போ பார்க்கலாமா இங்கே ஒரு குட்டி பாப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கு எறும்பு புற்று இருக்குல்ல நிறைய எறும்புலாம் அந்த புற்றுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அதை அந்த பாப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அந்த பாப்பா அந்த குட்டி எறும்பிட்டே என்ன கேட்குது நீ ஏன் ரொம்ப குட்டியாக இருக்க உன்னைய விட பெரியசா இருக்கக்கூடிய அரிசியை நீ எப்படி தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்குது அடாடே பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே ஆனால் அந்த எறும்பு என்ன பண்ணுச்சு அந்த பாப்பா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் அது பாட்டுக்கு உள்ளே போயிடுச்சு நானும் உன்னை போல் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றால் கண்மணி அந்த பாப்பா பேர் என்ன கண்மணி நானும் அந்த மாதிரி குட்டியா இருந்தேன் அப்படின்னா நானும் உங்கடையே வந்திருப்பேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது திடீர்னு என்னாச்சு அவளுடைய உடல் அப்படியே அதிர்ந்தது உருவம் சிறியதாகி விட்டது அவளும் எறும்பு சைஸுக்கு குட்டியாக மாறிட்டா சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தாள் சுத்தி சுத்தி பார்க்குறா அவ யார் மாதிரி ஆயிட்டா அந்த எறும்பு மாதிரி ரொம்பவும் குட்டியா மாறிட்டா எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள் எறும்பு போன அந்த புற்றுக்குள்ள அவளும் போறதுக்கு ட்ரை பண்றா தடுமாறினால் பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள் அப்படியே தடுமாறி என்ன பண்ணிட்டா கீழே உள்ள விழுந்துட்டா இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா எறும்புகளின் சேமிப்பை கண்டால் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பார்த்தாள் அந்த எறும்பு புற்றுக்குள்ள நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் போய் போய் பார்த்துக்கிட்டு இருக்கா வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தால் அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள் அப்படியே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு இந்த குட்டியூன எறும்பு எவ்வளோ பெரிய புற்றை உருவாக்கி அதுக்குள்ளே நிறைய ரூம்ஸ் எல்லாம் வச்சு அது சாப்பாட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சிட்ருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு வெளியில் வந்து ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துட்டா மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது மரத்துக்கு மேலே என்ன இருந்தது ஒரு தேன் கூடு தேனைக்கள் எப்படி கூடு கட்டுகின்றன தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள் உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தன அவளுக்கு அடுத்து என்ன ஆசை வந்துச்சு தேன் கூட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா தேனீக்களுக்கு மாதிரியே அவளுக்கும் சிறகுகள் வந்துருச்சு அவளுக்கு சிறகுகள் வந்தனால அவள் என்ன பண்ணுறா ஊன சந்தோஷத்தில் கத்துறான் பறந்து சென்று தேன்கூட்டுக்குள் புகுந்தாள் உள்ளே போய் தேன்கூட்டுக்குள்ளே பார்க்குறான் பல வகை தேனீக்களை ஆர்வமாக பார்த்தாள் இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலைகள் செய்கிறதா வியப்பு தாழவில்லை தேன்கூட்டை விட்டு வரவே மனமில்லை தயங்கியபடியே வெளியே வந்தாள் அவள் சிறகு மூளைச்சொடனே போய் தேன்கூட்டை பார்க்குறா குட்டியாக இருக்கக்கூடிய தேனி எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வேலைகள்லாம் செய்யுது எப்படியெல்லாம் தேனெல்லாம் சேர்த்து வைக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு அங்கேருந்து வரதுக்கே இல்லாமல் வந்துட்டா மரக்கிளையில் அமர்ந்தால் கீழே அழகான நீரோடை அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள் வந்து மரக்கிளையில் உட்காந்து பார்த்துக்கிட்ருக்கா கீழே பார்த்தா என்ன இருக்கு ஒரு நீரோடை அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு மீன்கள்லாம் ஜாலியாக துள்ளி நீந்திக்கிட்டே இருக்கு மீன்களைப் போல நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது இப்போ சொல்லுங்க அடுத்தவ என்ன பண்ணுவா அவ மீன் மாதிரி மாறி தண்ணிக்குள்ளே போய் மீன்கள் எப்படி வாழ்கின்றன அப்படின்றத பார்க்குறதுக்கு ரெடி ஆயிட்டா எனக்குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்